வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு வித்தியாசமான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிழங்கை வந்து ஆள்வழி கிழங்கு இல்லை மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சிக்கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. தோலை எடுத்துகிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு ஹாஃப் கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது கிழங்கு வேக வச்சதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். கிழங்கு எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. அப்போ தான் வந்து மாவு பிசையும் போது கட்டிகள் இல்லாமல் வரும். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பூ மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காகவும் அரிசி மாவு ஒரு ஸ்பூன், கடலை மாவு ரெண்டு ஸ்பூன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பதத்துக்கு வரணும். பாருங்கள், கொஞ்சம் கையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ரவுண்டு பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடை சைஸ்க்கு தட்டிட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேணான்றதுக்காக நான் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரவுண்டு பிடிச்சி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிழங்கில் ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸு சூப்பராக செஞ்சு அசத்துங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி தட்டி வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில், அதில் வந்து இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இந்த ஆயிலில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே கிழங்கு எல்லாம் வெந்ததுனால ஷாலோ ஃப்ரை பண்ணாவே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளெல்லாம் நல்லா வெந்தும் இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக இதை வேக வச்சு எடுக்கணும். இதை வந்து சாஸ் கூட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் பெப்பர் வந்து போடாமல் தனி மிளகாப்பொடி மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்நாக் வந்து கொஞ்சமான ஆயில்லையே நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் இதே மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து சூப்பராக காரசாரமாக நல்லாயிருக்கும். இது வந்து சாஸ் வச்சு கண்டிப்பாக நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். இது கட்லட் மாதிரியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது எடுத்துடலாம். இது சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட் அடிக்கடி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இதிலே நீங்கள் கேரட்டும் துருவி போட்டு செய்யலாம். வெஜிடபிள்ஸ் பிடிக்காத பசங்களுக்கு அந்த மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சும் தரலாம். சூப்பரான ஸ்நாக் ரெடி. இந்த ஸ்நாக் ஐட்டமை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நித்யாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.